நம்ம பெங்களூர் டே டூ, பெங்களூரில் ரெண்டாவது நாள் இருக்கும். ஃபஸ்ட் நாள் அது கொஞ்சம் வித்தியாசமாக, கொஞ்சம் நர்வஸாக, கொஞ்சம் பதட்டமாக அப்படி இப்படின்னு போச்சு. அதெல்லாம் வீடியோவில் பார்ப்பீங்க. இன்றைக்கி ரெண்டாவது நாள், இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னா கேஆர்புரம் போக போகிறோம். கேஆர்புரம் போயிட்டு அடுத்து எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. பெங்களூர் வந்தால் நீங்கள் எங்கே போவீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஒரு ஐடியா வச்சுருக்கேன், அதை நீங்கள் அடுத்தடுத்து வீடியோவில் பார்ப்பீங்க. நான் கேஆர்புரம் போயிட்டு கேஆர் மார்க்கெட்டை விசிட் பண்ணிவிட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே போகிறது என்னன்றதை அங்கேருந்து தான் பிளான் பண்ண போகிறோம். மொத்தம் ரெண்டு இடம் சூஸ் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் கொடுத்து கேமராவில் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதனால் அவனை வந்து கேமராவில் கேப்சர் பண்ணல. பெங்களூர் வந்தால் பெங்களூர், சென்னை அந்த மாதிரி பெரிய பெரிய சிட்டி போனால் வச்சுக்கோங்க, நமக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒருத்தர் வந்து நமக்கு வந்து எல்லா வசதியும் ஏற்படி கொடுத்தாரு. பட் இங்கே வந்தாவே தூங்குறதுக்கு லேட் நைட் 2:30 ஆயிடுச்சு. இங்கே 11 வரைக்கும் ஃபுல் பிஸி தான். 11 வரைக்குமே பகல் நம்ம ஒரு 7-8 மணிக்கு அப்படி இருக்கோம். நம்ம ஒரு நம்ம ஊரில் அந்த அளவுக்கான ஃபுல் பிஸி க்ரௌடு, ஓவர் க்ரௌடு, 2:30 ஆனதே தெரியல அவ்வளோ க்ரௌடு. அதனால் தூங்குறதுக்கு லேட் ஆயிடுச்சு, அதனால் இப்போ எந்திரிக்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இங்கெல்லாம் இப்போ காலையில் பார்த்தோம்னா ஆளுங்க யாருமே இல்லை அந்த ரோட்டில் பாருங்கள். இப்போ டைம் வந்து 10:00 ஆகுது, ரோடில் யாருமே இல்லை இந்த சிட்டியில். அதே இப்போ பகலில் பார்த்தோம் அப்படின்னா நைட்டு பார்த்தோம்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது, அந்தளவுக்கு கூட்டம், அந்தளவுக்கு பிஸி சிட்டியாக இருக்குது. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இதாக இருக்கும். பெங்களூர் வந்தீங்க அப்படின்னா அது வித்தியாசமாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எங்கே இருந்தாலும் இங்கே வந்து லோ பட்ஜெட்டில் தங்கலாம் அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. நமக்கு இது மட்டும்தான் 3 தோணுச்சு, அந்த இடத்துக்கு போகலாம்ட்டு வாங்க. மற்ற வீடியோக்குள்ளே போயிட்டு பேசுவோம், புது வித்தியாசமான அனுபவத்தை அனுபவிப்போம். பெங்களூரில் ஒரு ஓரமாக நிறுத்துறதுக்கான போராட்டம் மட்டுமே எனக்கு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்தேன். 8 கிலோமீட்டரையே 22 நிமிஷம் காட்டுச்சு மேப்பு. ஆனால் நான் வந்து 30 நிமிஷம் வந்தேன். இப்போ எவ்வளோ டிராஃபிக் இருக்குன்னு மட்டும் பாருங்கள், வண்டி கிராஸ் ஆகிட்டே தான் இருக்குது. இதில் வந்து இதாகும், இதில் வண்டி ஓரம்லாம் நிறுத்த முடியாது. எங்கேயும் ஓரம் நிறுத்தணும்னா அடிச்சிருவாங்கலாம், தட்டிடுவாங்க. அப்புறம் போலீஸ் இந்த ஒரு டர்ன் வளையிறோம், ரோடு வளையிறோம் அப்படின்னா போலீஸ் எல்லா இடத்துலையும் போலீஸ் இருந்தே இருக்கிறாங்க. அதனால அப்புறம் எல்லாருமே நிறுத்தி நிறுத்தி உரம் கொண்டு வச்சுட்டாங்க. அதில் இன்னொன்று என்ன சொல்லிட்டாங்கன்னா வச்சுக்கேன், வண்டி ஓட்டிட்டு மொபைல் ஃபோன் பேசி போகக்கூடாது அப்படின்றாங்க. இப்போ இங்கெல்லாம் இன்டர்காம் ஹெல்மெட் எல்லாம் ப்ளூடூத், ஹெல்மெட்லேயே ப்ளூடூத் வருது, அதுதான் மொபைல் ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களாம் லாக் பண்ணிடுறாங்க டப்பு டப்புன்னு. அது ஸ்பீடோ மீட்டர் அங்கங்கே ஓவர் டிராஃபிக்கு கூட்டம். ஒரு புதிய தரம்போம் ஒரு 8 கிலோமீட்டருக்கு 22 நிமிஷம் பார்த்தீங்க, 8 கிலோமீட்டர் நான் 8 நிமிஷம் 7 நிமிஷம் போயிடுவேன் அப்படின்றது. இங்கே வண்டி ஓட்டணும் அப்படின்னா நீங்கள் வந்து 20-25 ஓட்ட பழகியிருக்கணும். நான் ஒரு மெட்ரோ ஸ்டேஷனான்ருக்கிறோம், இதான் அங்கே ஒருத்தர் உட்காந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களா, வண்டி பாருங்கதா மேலே போயிட்டே இருக்குது, ஃபுல் டிராஃபிக்கு, வண்டி மூவ் ஆகிட்டே இருக்குது. இங்கே நின்னோம் அப்படின்னா ஒரு 10 செகண்டுக்கு எத்தனை வண்டி கிராஸ் ஆகுதுன்னு மட்டும் எண்ணி பார்ப்போமா. கரெக்டாக 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128,
இங்கிருந்து நாம சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டோம் அப்படின்னா வெறும் 11 கிலோமீட்டர் தான், 63 நிமிஷம் காட்டுது. 1 மணி நேரம் 1 நிமிஷமா? சரி ஓகே, நம்ம பேலஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேப் போட்டோம் அப்படின்னா 12 கிலோமீட்டர் காட்டுது, அது 57 நிமிஷம் காட்டுது. வெறும் 12 கிலோமீட்டர் 57 நிமிஷம் ட்ராவல் பண்ணால் அது சாதாரண விஷயமா இருக்குது. ரொம்ப அதாவது 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் அப்டேட் ஆகிட்டே இருக்குது. போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிங் பண்ணலான்னு வண்டியை ஒரு டர்னில் எடுத்து ஆப்போசிட் ரோட்டில் எடுத்து பார்க்கிங் பண்ண நிறுத்தினேன். போலீஸ் பிடிச்சிட்டாங்க. கரெக்டாக போலீஸ் இருந்தாங்க. சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை நிறுத்தினேன். ஏன்னா ஆப்போசிட் ரூட்டில் போகிற, ராங் ரூட்டில் போகிற, ஃபைன் 3000 கட்டு அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நானும் ஒரு மணி நேரம் போராடி பார்த்தேன். சரி நம்ம ஃபெனால்டி ரூலில் எவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா மேக்ஸிமம் ஃபைன் 2000 இருக்குது. கர்நாடகாவில் மேக்ஸிமம் ஃபைன் 5000 இருக்குது. அது ஏதோ 4-வீலருக்கு அந்த மாதிரி ட்ரிங்க் அண்ட் ட்ரைவ் ஏதோ மாதிரி இருக்க மாட்டிருக்கு. அது தான் லைசன்ஸ் எல்லாம் போனால் அந்த மாதிரி ராங் ரூட்டில் போனால் 500 அந்த மாதிரி ஃபைன்ஸ்லாம் 1000, 2000 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ராங் ரூட்டில் போனோம் அப்படின்னு ஃபைன் போட்டாலுமே 500 தான். ஆனால் இங்கே இவங்க போலீஸ் கேட்குறது முன்னாடி சரி ஓகே நீங்கள் ஃபைனை போடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியல. ஏன் வேஸ்ட்டாக நம்ம ஒரு பார்க்கிங்க்காக நிறுத்தினத்துக்கு எண்டா இவ்வளோ காசு கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் கொடுக்க கூடாது அப்படின்னு முடியல நான் நின்றுட்டேன். சரி ஃபைன் போடுங்க அப்படின்ட்டு நானும் ஒரு 1.5 மணி நேரம் போராடி பார்த்தேன். ஒன்றும் முடியல. கடைசியாக 100 ரூபா கொடுக்குறேன் விடு நான். இல்லை அவங்க 500 சொன்னாங்க. 3000 2000 வந்தாங்க. அப்புறம் 100 வந்தேன் நான். நான் கொடுக்க மாட்டேன்னா அப்புறம் 2000 வந்தாங்க. அப்புறம் 100 கொடுக்குறேன்னே 1000 வந்தாங்க. அப்புறமேட்டு 200 கொடுக்குறேனே 500 வந்தாங்க. இல்லை அவங்க கடைசியாக 300 கொடுத்து 2 மணி நேரம் நிற்க வச்சு அப்புறமேட்டு அனுப்பிச்சாங்க. சின்ன ஒரு இது. ஆனால் அது ஏன் ஃபைன் போட்டாங்கன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, ஒரு கார்னலும் ரைட் லெஃப்ட் கார்னல் இருக்குது, லெஃப்ட்டு திரும்பி ஆப்போசிட் விட்டுருந்துட்டாங்க. கார்னல் பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமில்ல, லெஃப்ட் திரும்பினேன். அது வந்து போலீஸ் ஃபைன் போட்டு 2 மணி நேரம் நிற்க வச்சு
டைம் வேஸ்ட் பண்ணணும் போகாமல் இன்றைக்கி அதாவது நம்ம வெளியூர் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா எல்லாமே இருந்தாலுமே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டு சேஃப்டி. ஏன் சார், ஏன் அப்படின்னா என் லைசன்ஸ் இருக்குது, இன்சூரன்ஸ் இருக்குது, ஆர்சிபிக்கு எல்லாமே காட்டுறேன், ஹெல்மெட் போட்டிருக்கேன், வித் இன் ஹெல்மெட் போட்டிருக்கேன். இந்த மாதிரி பிரச்சனை இப்போ ஏன் தேவையில்லாம பணத்தை பெனால்ட்டி கட்டிட்டு அப்படின்னு தெரில. இங்கே எல்லாருமே ஹெல்மெட் போட்டிருக்காங்க, ஒரு சிலர் மட்டும் ஹெல்மெட் போடாமல் ரூல்ஸை ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க, ஆனால் எல்லாருமே மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான ஒரு மைண்ட் அப்செட் அவ்வளோதான். அது இல்லாமல் டிராஃபிக் எங்கே போகணுன்னாலுமே மினிமம் அரை மணி நேரம் எங்கேயுமே இல்லை, ஒரு மினிமம் 5 கிலோமீட்டர் போகணும் அரை மணி நேரம், 5 கிலோமீட்டர் தாட்டினா அரை மணி நேரம். எப்படி தான் எங்களை பொழப்பு நடத்துகிறாங்கன்னே தெரில. நான் எப்படி தான் 12-20 கிலோமீட்டர்லாம் டிராஃபிக்கில் மாட்டி தான் போகணும். பெங்களூர் பேலஸ்க்குலாம் முடிவு பண்ணியிருக்கேன், பார்ப்போம். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அதே தான், ஆனால் என்ன சல்ல இருக்காது. ஸ்கூலில் நாமலாம் போகிறதுக்கு, நாம் பைக் வச்சுட்டு போகிறதுக்கு நம்ம ஆட்டோ சரி ரேபிடோவோ இல்லை உபரோ இல்லைன்னா அந்த கால் டாக்ஸி பைக் டாக்ஸிலாம் அந்த மாதிரி நார்மல் பைக்லாம் உபருக்குன்னு தனியாக அந்த மாதிரி ஹெல்மெட்லாம் கொடுக்குறாங்க, அதனால் உபரே நல்லாயிருக்கு. நான் காலையில் பைக்கில் போயிட்டு மாட்டி சாதாரம் ஆகிட்டு சரி ஓகே அப்படின்னு தான் பைக்கே வேணாம் அப்படின்ட்டு தான் நான் வந்து உபர் பண்ணி உபர் அப்படின்னு சொல்லுவேன். அது ஒரு தான் ரைட்டு நான் உங்கள் பேர் தான் முகமது அத்னாத் கான். முகமது அத்னாத் கான் இவர் தான் நம்ம கூப்பிட்டு போகிறாரு. கபன் பார்க் போகிறோம். ஆட்டோவோ ஆட்டோ க்ரீன் ஆட்டோ தான் இங்கே ஆட்டோ ஆட்டோ மூணு சக்கர ஆட்டோ. இவர் உபரில் இது டிரைவராக இருக்கார், நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டுருக்க. இது வரைக்கும் ஜாலியாக போயிட்டுருக்கோம். தேங்க்யூ தேங்க்யூ. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இவர் கூட பேசுனதில். ஆமாம் மகாராஜ் பண்றது. இது நம்ம கவர்மெண்ட் பண்றது விகாஸ் சௌதா. ஓ விகாஸ் சௌதா, இது விதன் சௌதா. விதன் சௌதா. ஓ இது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ஆத்தரனா? இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தான், சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்ல. அது மகாராஜா இதுக்கு இல்லையா, பெங்களூர் மகாராஜா அது பண்றது. ஓ சரி 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 ஓகே. அந்த காலத்துல பிரிட்டிஷ் உள்ளாலே அது மகாராஜ் பண்றது, இது நம்ம கவர்மெண்ட் பண்றது விகாஸ் சௌதா. சின்னது அந்த மாதிரி ரிப்ளிகா. ஓ ஓகே ஓகே. சின்னது இது நம்ம ஆட்டோ புக் பண்ணி கபன் பார்க்கணும்டா. கபன் பார்க் அப்படிங்கிறது சின்னதாக இருக்குன்னு பார்த்தா அது ஒரு 60-70 ஏக்கராவில் இருக்குது. வண்டி போயிட்டே இருக்கு. ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ லாங்கு. அது பக்கத்துலேயே விதன் சௌதா. சரி ஓகே, நம்ம ஒரு லொக்கேஷனில் இறங்கிட்டு நம்ம சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு தான் போய்ட்டு இருக்கோம். கேட் நம்பர் 2 சின்னசாமி ஸ்டேடியம் தான் கடை சொன்னில். எதுக்கு போகிறதுன்னு ஐடியா, சின்னசாமி ஸ்டேடியம் போகலாம் கபன் பார்க் அப்படின்ட்டு சின்னசாமி ஸ்டேடியத்துக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டுருக்கேன். எல்லாமே பெருசு தான், வண்டிக்கு ஃபுல்லாக வண்டிக்கு தான். இங்கே டிராஃபிக்கு பழகணும். இங்கே பெங்களூரில் வாழணும், பெங்களூர் வரணும் அப்படின்னா டிராஃபிக்கு பழகினா மட்டும்தான் பெங்களூர் வந்தோம்னா லீவ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை டிராஃபிக் பழகலை, அடிக்ட் ஆகலை, அடிக்ட் ஆகி தான் ஆகணும், ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் சொல்கிறேன். லைட்டு ஃபோக்கஸ் லைட் தெரியுதுல்ல, அதுதான் சின்னசாமி ஸ்டேடியம். அது பக்கத்துலேருந்து அந்த லைட்டு ஃபோக்கஸ் ஆக மாட்டேதுன்னு தான் இங்கே வந்து நின்றுட்டுருக்கேன்.
நான் இப்போ சின்னசாமி ஸ்டேடியத்து தான் வந்துருக்கிறோம். இது எல்லாமே கோட்டை மாதிரியான அந்த மாதிரியான ஒரு இது தான் கோட்டைக்கு இருக்கும்ல அதே சேம்ல தான் இருக்கு. டிராஃபிக் ஃபுல் டிராஃபிக் இவ்வளோ பெரிய ரோடு எப்படி 100 ரோடு இருக்கு கண்டிப்பாக. வாவ் இந்தாண்டி ரோடு ரூட் விட்டுருக்காங்க. பெங்களூரே ஒரு ஃபாரின் மாதிரி தான் இருக்கு. சர்க்கிள் மட்டும் வரணும் ரவுண்டு சர்க்கிளாக சர்க்கிள் மட்டும் இவ்வளோ பெருசு. டோனிக் பில்டிங் பேரே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லை பில்டிங் அப்படின்னு தெரியல. லார்ஜ் ரூம்ஸ் லார்ஜாக இருக்குது பெருசாக இருக்குது. கேட்டுக்கு இந்த பக்கம் இது ஃபாரினர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதோ ஃபங்க்ஷன் நடந்துட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. ஆடை அப்பா இந்த கேட் 12 வந்துருக்குறோம். இன்னும் கேட் 2 போகணும் நம்ம போகிறதுக்கு. நீ தெரிஞ்சுக்கிட்டு என்னென்னா வீலாகர் ஆகணும் இல்லை யூடியூப்பில் வீடியோஸ்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கூச்சமே படப்படாது. ஏன்னா எல்லாரும் ஒரு புதுசாக நம்மளை பார்க்கும் பொழுது ஒரு மாதிரி நர்வஸ் ஃபீலிங் வரும் இல்லை. அந்த மாதிரி நர்வஸ் ஃபீலிங்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஒரு நர்வஸ் ஃபீலாக இருக்குன்னா புதுசாக ஆளுக்கு பேசணும் அப்படின்னா அது முடியாது எனக்கு ஒரு கூச்சமாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீலர் ஃபீல்டு வர வேணாம். இன்றைக்கு மேட்ச் சென்னதாமி ஸ்டேடியத்தில் கேபிஎல்லுக்கு மேட்ச் நடந்துட்டுருக்கான். இப்போ இதாக இவர் வந்து மேட்ச்சுக்கு தான் டிக்கெட் எடுத்துகிட்டு மேட்ச்சுக்கு தான் போயிட்டுருக்காரு. நான் எதிர்பார்க்கல. ஒருவேளை டிக்கெட் கிடச்சி அப்படின்னா நாமளும் இவர் கூட மேட்ச்சுக்கு போக போகிறோம். ஆனால் மேட்ச் ஆக விட்டீங்கன்னா பெலகாவி பெங்களூர் மேட்ச் கர்நாடகா மேட்ச் வந்து கிரிக்கெட் நடந்துட்டுருக்கான். டிக்கெட் கிடச்சி அப்படின்னா நாம் போகலாம். கால் போன போக்கில் தடம் போன போக்கில் அப்படியே போயிட்டே இருக்கோம். ஊருக்கு மாதிரி ஐடியா அப்படியே இல்லை இப்போதைக்கு. எலக்ட்ரிக் வண்டிலாம் இருக்குது கொடுப்பாங்களா இல்லை கொடுக்க மாட்டாங்க ரெண்டலுக்கு விடுறதா என்னன்னு தெரியல கொஞ்சம் விசாரிக்கணும். ஆனால் கேட் 6 ஆனால் நீ இல்லைண்ணா நான்லாம் டிக்கெட் இல்லைண்ணா நான் நம்ம பரிச்சை வருவோம் ப்ரோ ஆர்மியில் கழிச்ச மாதிரி அவர் பராக்க எழுதுறோம் இல்லை நானும் நீ பார்த்துல டிக்கெட் ஒன்று வருவணும் அவர் பேர ஏழ்பட்டு தினி இருபது கேளுதிரி எழுத்தர் மேட்ச் உட்காந்துட்டோம். நான் டிக்கெட் புக் பண்ணுறேன் பேடிஎம் டிக்கெட்டு கிட்ட பேர் டிக்கெட் புக் பண்ண சொன்னாங்க புக் பண்ணோம். 26 பேர் டிக்கெட் புக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தோம்னா அவர் இங்கேயே இவங்களே நான் புலம்பனதை பார்த்துட்டீங்களோ நாங்கள் டிக்கெட் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. சின்னசாமி ஸ்டேடியம் வெறிச்சோடி இருக்குது. இந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒன்றா வந்துருக்குறாங்க. நாங்கள் உட்காந்துட்டு பார்த்தோம்னா 6 4 எதுனே தெரிய மாட்டுது. அம்பையர் பார்த்தா தான் நமக்கு என்ன எதுனே தெரியும். அண்ணனும் ஃபஸ்ட் டைம் தான் வராரு இது மேட்ச் பார்க்க. நானும் ஃபஸ்ட் டைம் வரேன். என்ன இவ்வளோ தானோ அப்படின்ற அளவுக்கு இருக்குது. நம்ம டிவிலாம் பார்க்கும்போது பெருசாக எதிர்பார்த்துட்டு இருப்போம்ல அந்த அளவுக்கு இல்லாமல் ஒரு சிம்பிளாக இருக்குது. பெரிய அளவில் ஒன்றும் பெருசாக எனக்கு ஒன்றும் ஃபீல் எஃபெக்ட் ஆகலை. ஆனால் சின்ன சாமி சேர்த்து உள்ள நுழைய முடியாமல் கூட்டம் அடிதடி இல்லை அப்படி இப்படின்னு நிறையா இருக்கும்ல இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பந்து கீழே விழுந்துருச்சுன்னு வரீங்க பந்து பொறுக்கிட்டே இருக்காங்க. பந்து பொறுக்கணும் பந்து எப்படி இருக்குன்னு பார்க்குறது விட மாட்டாங்க. பந்து அங்கே வீச மாட்டாங்க. இந்த மாதிரியான ரகலையெல்லாம் ஹிடன் பண்ணி வச்சுருப்பாங்க. பந்து எப்படி வீசிட்டாங்கப்பா பந்தை வீசிட்டாங்க. பந்தை எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கே ஒரு கூட்டம் தனியாக இருக்கிறாங்க. நாங்கள் கிரிக்கெட்டு பண்ணால் போகுதா இல்லையோ இவங்க பண்ணுறதாக தான் நல்லா பண்ணா இருக்குங்களா ஜாலி. அதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு வரமில்ல அந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஜாலி. இது எத்தனை வருஷம் முடிஞ்சிருக்கேன். ஓ இதில் ஸ்கோர் பார்த்துக்கலாம். நம்ம இங்கெல்லாம் ஸ்கோர் எங்கேயும் பார்க்கறதுக்கு இடம்ல செகண்டாப்பா ஸ்கிரீன் எங்க ஸ்கிரீன் எங்க ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன் வந்துருச்சு போறியா. இங்க இருக்கிற ஸ்கிரீன் தான் இங்க இருக்குதா பாருங்க வந்து தேடிட்டு இருந்தாங்க. நான் எங்கடா வந்து ஸ்கிரீனை காணனே தேடிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா எங்க மேட்ச் ஒன்றும் புரியல ஒன்றும் தெரியல. இங்க பார்த்தா தெரியுதெல்லாம் ஒரு விஷயத்தை காட்டுறேன். மேலே தெரியுது பாருங்க அதுதான் கிங் பிஷரோட
டவர், விஜய் மல்லையாவோட வீடு. அந்த மேலே தெரியற அந்த மாடி, இந்த மாடி வீட்டில் மட்டும் அடுக்கு மாடி குடியிருப்பு. விஜய் மல்லையா வீட்டை பார்த்துருப்போம், இப்போ இதில் பார்த்துருப்போம். இதுதான் விஜய் மல்லையாவின் வீடு. ஸ்டேடியத்திலேருந்து பார்த்து எல்லாத்தையும் தெரிகிற மாதிரி கட்டி வச்சிருக்காரு. இதை மட்டும் 20 கோடி மதிப்பில் கட்டப்பட்டிருக்கோம். வெள்ளை மலைக்கு ஒத்துருக்கிறோம். மேலே ஹெலிபேட் இருக்கும், காகம் பறந்து செல்கிறது. 300 டிகிரி பார்க்கும் திறன் கொண்டதும் 34 அடுக்குமாடி இருக்கும். இதில் மட்டும் 4 பெட்ரூம் இருக்குது, ஏபிசின்னு பிரிச்சிருக்காங்க, தனித்தனி லிஃப்ட் இருக்குது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு வீடு விஜய் மல்லையா இவ்வளோ பெருசாக கட்டியிருக்காரு. பொண்ணு மணிஷ் பாண்டே இப்போ பேட் பிடிச்சிட்டு இருக்காரு. ஓ போரா இல்லை, மணிஷ் பாண்டே தான் ஆடிட்டு இருக்காரு. மணிஷ் பாண்டே இங்கேருந்து மேட்ச் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு. இங்கேருந்து இந்த லுக்கு கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறமா, அதனால கிரவுண்ட் ஃபுல்லாக கிளியரன்ஸ் கிடைக்குது. கீழெல்லாம் சுத்தமாக அது ஒரு மாதிரி தெரியுது. அதனால் இங்கேருந்து பார்த்தோம்னா கொஞ்சம் நச்சம் நல்லா சூப்பராக தெரியுது. மேட்ச்சு வின் ஆகிட்டாங்க, யாரும் டேகர்ஸ் கூகுள் டேகர்ஸ் 6 விக்கெட் வித்தியாசத்தில் வின் ஆகிட்டாங்க. மேட்ச் வின் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, இங்கே இருக்கிற ஆர்ப்பாட்டமே வேறு மாதிரி தான் இருக்குது. மேட்ச் நைட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், லைட்லாம் போட்டாங்க சாயங்காலம் 6 மணிக்கு. நம்ம ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் நம்ம விஜய் மல்லையா பேலஸ். அது மட்டும் உறுத்திட்டே இருக்கணும், அந்த லைட் எதுவும் போடலை. ஒரே ஒரு ஃப்ளோரில் மட்டும் லைட் எரிஞ்சிட்ருக்கு, மற்றபடியில் அந்த போல் மேட்ச் கொஞ்சம் ஹைட்டாக இருந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கு. நம்ம அடுத்த மேட்ச் டிக்கெட் புக் பண்ணி அடுத்த மேட்ச் உட்காந்துட்டோம். 2 மேட்ச்சுக்கு தொடர்ந்து 2வது மேட்சை பார்த்துருக்கோம். இப்போ மைசூர் வாரியர்ஸுக்கும் ஹூப்ளி லைன்ஸுக்கும் மேட்ச் நடந்துகிட்ருக்கு. தொடர்ந்து 2 மேட்ச் பார்க்குறதுனாலே என்னவோ தெரில, இவ்வளோ கிளியரன்ஸ் இருக்குது. தொடர்ந்து 2 மேட்ச் பார்க்குறதுனாலே என்னவோ தெரில, போர் அடிக்குது. ஒரு 2 இந்த எனக்கு என்னென்னா இந்த டீம்ஸ்லாம் எதுவும் தெரியாது, இல்லை விளையாடுற பிளேயர்ஸ் கூட பெரிய அளவில் எனக்கு தெரியாது. எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும், ஐபிஎல்லாம் நிறைய பார்ப்போம். ஆனால் அது ஹூப்ளியில் இதுக்கு முன்னாடி நேரத்தில் மயங்க் அகர்வால், மணிஷ் பாண்டே அவங்களாம் ஆடினாங்க. அந்த மாதிரி எனக்கு பிளேயர்ஸ் மட்டும்தான் தெரியும், அதிகமாக தெரியாது. அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப் முடிஞ்சிருச்சு. செகண்ட் ஹாஃப் மும்பை வாரியர்ஸ் 146/6 விக்கெட்டுக்கு அடிச்சிருக்காங்க. இந்தமாதிரி போர்டு பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். சைன் போர்டு ஒரே ஒரு போர்டு தான் இருக்கும். ஸ்டேடியத்தில் இந்த கிரிக்கெட் வச்சா நிறைய வைக்கலாம் தெரில, ஐபிஎல்லாம் வச்சாங்க நிறைய வைக்கலாம் தெரில. அதனால் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்குது. கிரிக்கெட்லாம் சுறுசுறுப்பாக தான் இருக்குங்க, பார்க்கணும் நல்லா தான் இருக்குது. ஆனால் எனக்கு எனக்கு போர் அடிக்க மாதிரி ஒரு ஃபீல். சரி ஓகே, சரி நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த வீடியோ நீ வீடியோ தான் படிச்சுட்டு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயேன். நெக்ஸ்ட்டு அடுத்து இன்னொரு வீடியோட நம்ம சந்திக்கும். இப்போ கிளம்பிடலாம். ஏன்னா கிரிக்கெட்டு மேட்ச்சை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா தெரியும், ஏன் முகத்தில் ரெட்டு தெரியுதுன்னா அந்த கார்பூர் ரெட்டாக இருக்குது, ரெட்டு மாதிரி தெரியுது. கிரிக்கெட்டு ஓரளவுக்கு சுவாரஸ்யமாக சிரிப்பு தான் வந்துச்சு.